இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, மகளிர் உரிமை தொகைக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்றது என்பதை பற்றியும், நீங்க ரீ அப்பீல் பண்ணியிருந்தீங்கன்னா அதோடைய ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்றது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்றது என்பதை பற்றி பார்க்கலாம். இப்போ நான் சொல்ற மெத்தட பயன்படுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு எரர் ப்ராப்ளம் இல்லாமல் ரேஷன் கார்டு நம்பர் மட்டுமே வைத்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். நான் இந்த வெப்சைட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு உங்களோட மொபைலில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோகும், விண்ணப்பதாரரின் விவரங்களை தேட நடக்கும். அதற்கீழே உங்களுடைய குடும்ப அட்டை என்னவோ அது வந்து 12 நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே கண்ணோட்டம்னு சொல்லியிருக்கும், அதில் அடிப்படை விவரங்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஃபஸ்ட்டு விண்ணப்பதாரருடைய பெயர் இருக்கும், நெக்ஸ்ட்டு விண்ணப்பதாரர் குடும்ப உறுப்பினர்கள் பெயர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக விண்ணப்ப எண்ணு சொல்லிட்டு அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், நெக்ஸ்ட்டு உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் இருக்கும். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பருடைய 4 நம்பர் மட்டும் ஷோ ஆகும், மற்ற நம்பர்லாம் ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதற்கான வகைப்பாடு பார்த்தீங்கன்னா, பரிசீலனையில் உள்ள விண்ணப்பம் அரசிடம் உள்ள தரவுகளுடன் ஒப்பிட்டு முடிவு செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. காரணம் பார்த்தீங்கன்னா, தங்களின் விண்ணப்பம் பரிசீலனையில் உள்ளது, அரசிடம் உள்ள தரவுகளுடன் ஒப்பிட்டு முடிவு செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. தற்போது வரை பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, நிராகரிக்கவும் இல்லை. இதை வந்து பரிசீலனை பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் இந்த விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதுன்னு சொல்லி உங்களுக்கு ஷூ ஆகும். அதன் பிறகு நீங்கள் ரீ அப்ளை பண்ணுறது தான் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக ரேஷன் கடை குறியீடு முகவரி விவரங்கள் இருக்கும். இதுவே உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதுன்னு சொல்லியிருந்தால் இதற்கு கீழே இன்னும் 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உரிமை தொகை அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பேங்க்குடைய நேமும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆதார் பேஸ் பண்ணி பேமெண்ட்டாக என்னென்னு சொல்லி அந்த டீட்ஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த மெத்தடை பொறுத்தளவுக்கு ஈஸியாக ரேஷன் கார்டு நம்பர் மட்டும் வைத்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நீங்கள் ரீ அப்பீல் பண்ணியிருந்தீங்கன்னா அதோடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் மறுபடியும் உங்களுடைய மொபைலில் கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிக்கிங்க, அதில் சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு டிஎன்இஜின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஃபஸ்ட் எடுத்தே பார்த்தீங்கன்னா tnecva.tn.gov.in tnegatngov.in ஒரு வெப்சைட் ஷோகும், அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதிலே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அதை லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு அந்த மாதிரி தான் ஷோ ஆகும். அப்ளிகேஷன் செக் ஸ்டேட்டஸ்னு இருக்கும், அதுக்கிட சர்வீஸ் நேம் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே தமிழ்நாடு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஸ்கீம்னு இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து டிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் நம்பர் என்டர் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் ரீ அப்பீல் பண்ணும்போதே உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பரை வந்து அவங்க பிரிண்ட் எடுத்து கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் நம்பரை பார்த்து என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே கன்சியூமருடைய மொபைல் நம்பர், கன்சியூமருடைய நேம், உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அது வந்து ஷோ ஆகும். இந்த மெத்தடை பயன்படுத்தி ரீஅப்பீலுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸும் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸும் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.